ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் ரொம்ப நாளாவே ஒரு ஃபியூ சிஸ்டர்ஸ் வந்து கேட்டுகிட்டு இருந்த வீடியோ இது குல்கந்த் வந்து எப்படி எடுக்கணும் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க பிசிஓடி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்கலாம் தங்க இந்த குல்கந்த் வந்து எடுக்கலாமா நீங்கள் சொன்னால் எங்களுக்கு வந்து புரிஞ்சிக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டு இருந்த கொஸ்டின் தான் இது குல்கந்த் அப்படின்றது என்ன அப்படின்னா ரோஸில் செஞ்ச ஜாம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம ரோஜாவோட ரோஸோட இதழ் இருக்குல்ல அதோட அந்த அந்த இதழ்கள் அதிலிருந்து எடுத்து செஞ்ச ஒரு ஜாம் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குல்கந்து நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா அந்த குல்கந்தை யூஸ் பண்ணி பண் வந்து கொடுப்பாங்க நானுமே வந்து சவுக்கார்பேட்டையில் ஒன் டைம் சாப்பிட்ருக்கேன் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குல்கந்த் வந்து பெண்களுக்கு நல்லதா எப்படி இது வந்து நல்லதுன்ற மாதிரி ஒரு டாபிக் வந்துச்சு இதோட யூஸஸ் என்ன ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க எடுக்கலாமா கூ கூடவே இரகுலர் இருக்கிறவங்க பிசிஓடி இருக்கவங்கலாம் எடுக்கலாமா அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதை பற்றி நான் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டேன் ஏன்னால் இது இனிப்பானது ஆனால் இது நல்லதுன்னு சொல்கிறாங்க அது எப்படி இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிடுறேன் இது வந்து பாடியில் பிளட் சர்க்குலேஷனை நல்லா வச்சிருக்குது ஹெல்ப் பண்ணும் ஸ்கின் க்ளோக்கு ஹேர் ஹெல்த்துக்கு இது எல்லாத்துக்குமே நல்லா தான் ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு உறுப்புக்கு ரத்தத்தை நல்லா சுத்திகரித்து கொண்டு போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்றது அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அது வந்து ரொம்பவே முக்கியம் நம்ம உடம்புக்கு அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த குல்கந்துக்கு நிறைய 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 இருக்குது கூடவே இது ஹா பெண்களுக்குரிய அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸை சரி பண்ணுறதுக்கும் இந்த குல்கந்து வந்து ஹெல்ப் பண்ணும் இதெல்லாம் தான் இதோட பெனிஃபிட் கூடவே இன்னொரு அமேசிங்கான பெனிஃபிட் என்னென்னா இது பாடியை வந்து கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நம்ம பாடியை வந்து ஹீட் இல்லாமல் சூடு இல்லாமல் நமக்கு கூலாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் குளிர்ச்சிக்காக கூடவே நம்மளோட டைஜஷன் நம்மளோட செரிமான சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த குல்கந்து வந்து ஹெல் பண்ணும் நல்ல ஒரு ஒரு இனிப்பா நம்ம சாப்பிடணும் நினைக்கிறேன் ஆனா ஹெல்தா இருக்கணுன்றவங்க இந்த குலுக்க வந்து நீங்க எடுத்துக்கலாம் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சுகரில் செஞ்சு ஐட்டம் ஸோ வெள்ளை சர்க்கரையில் செஞ்சு ஐட்டம் இந்த குல்கந்த் எப்படி செய்வாங்கன்னா நான் சொன்ன மாதிரி இது ஜாமில் செய்வாங்க நீங்கள் சுகரை நிறையா போட்டு குலாப் ஜாமுனுக்கு கிண்டுவீங்களில் பாகு அந்த மாதிரி பாகு மாதிரி காய்ச்சி அதில் வந்து இந்த ரோஜாப்பூ இதழ்களை போட்டு கிண்டி செய்யக்கூடியது தான் ஒரு இந்த குல்கந்த் ஸோ சுகர் கண்டென்ட் நிறையா நிறைய இருக்குது ஸோ இது பாடிக்கு வந்து முழுக்க முழுக்க ஹெல்த்ன்னு சொல்லிட முடியாது அதோட தன்மை வந்து இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும் ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த சுகர் வந்து நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து எனக்கு வந்து இரகுலர் இருக்குது நான் நிறைய ரெமிடி எடுத்துகிட்டேன் எனக்கு ட்ரை எனக்கு ஒர்க் ஆக மாட்டேது எனக்கு வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது எனக்கு நிறைய ரெமிடி ஒர்க் ஆகலை ஸோ இது ட்ரை பண்ணலாமா அப்படின்னா நீங்கள் பண்ணலாம் ஆனால் இது பண்ணும்போது மற்ற சுகர் ஐட்டம் நீங்கள் எடுக்கக்கூடாது டீ காஃபி எடுக்கிறீங்கன்னா அதில் சுகர் எடுக்காதீங்க பிஸ்கட் சாப்பிடாதீங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடாதீங்க இனிப்புகள் சேர்க்காமல் இந்த குல்கந்தை நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது ஏன்னா நீங்கள் மற்ற சுகர்லாம் சேர்க்காதனால இந்த குளுக்கோந்தில் இருக்கக்கூடிய சுகர் உங்க உடம்புக்கு அஃபெக்ட் பண்ணாது நீங்கள் ஆல்ரெடி டீ காஃபிக்கு பாலுக்கு சுகர் போட்டு எடுக்கிறீங்க ஸ்நாக்ஸ் நாலஞ்சு பிஸ்கட் சாப்பிட்றீங்க சுகர் இருக்கக்கூடியதை நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க உங்கள் லைஃப்பில் அப்படின்னும் போது இந்த குளுக்கோந்தை நீங்கள் சாப்பிடாதீங்க ஏன்னா இதுவும் சுகர் இதுவும் கேலரி ஸோ நீங்கள் நல்லது இதை நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இதில் என்ன நல்லது கெட்டதுன்றது தெரிஞ்சுட்டு ட்ரை பண்ணுங்க இது எடுக்கும்போது சுகர் ஐட்டம் எதுவுமே எடுக்கக்கூடாது ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் ஒரு சுகர் இருக்கிறதை எடுக்கிறீங்க ஸோ இந்த விஷயத்தை கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க மற்றபடி இது ரொம்ப நல்லது ஹார்மோன் இம்பேலன்ஸ் லன்ஸ்கெலாம் சரி பண்ணும் தாராளமாக ஒன் டைம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ஒன் ஸ்பூன் வந்து நீங்கள் எடுங்க ஒரு மார்னிங் டைமில் எடுக்கலாம் எம்டி ஸ்டமக் கம்பல்சரி கிடையாது வெறும் வயிற்றுல எடுக்கணுன்றது கிடையாது பிஃபோர் ஃபுட்டு ஆஃப்டர் ஃபுட்டு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஒன் ஸ்பூன் மட்டும் எடுக்கணும் ஒன் டைம் பர் டே ஒரு நாளைக்கு ஒன் டைம் எடுக்கணும் எவ்வளோ நாள் எடுக்கணுன்றதெல்லாம் கிடையாது ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் நம்ம விருப்பம் தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தப்பு கிடையாது ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க என்னோட பேஸ்ரீஜான் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி